ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபைட்டரோட ஸ்டாக் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அண்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளவரான் நேற்று ஒரு செட்டப் போட்டு கொடுத்துருப்போம், பார்த்துருப்பீங்கன்னு தெரியும். ஸோ அந்த ஃப்ளவரான் எங்கே எடுத்துருந்தோம் அதெல்லாமே நான் உங்களுக்கு காட்ட போகிறேன், என்னென்ன ஃப்ளவரான் அது கூட வந்துச்சு அப்படின்னு காட்ட போகிறேன். ஸோ இப்போதைக்கு ஃபைட்டரோட ஸ்டாக் பார்த்தலாம். ஃபைட்டர் ஃபஸ்ட்டு வந்து மேலே என்னென்ன ஃபைட் இருக்குன்னு பார்க்கலாம். க்ரௌன் டைல்ஸ் எல்லாமே இருக்குது நம்மள்ட்ட. ஸோ ரெட் க்ரௌன் டைல் இருக்குது, இது வந்து ஃபுல் மூணு எல்லாமே ஒட்டுக்கா விட்டுட்டேன் அப்படி ஷோ பண்ணுறக்காக. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரளவுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ரெட்டில் மட்டும் ஒரு ரெண்டு பீஸ் இருக்குது, மூணு பீஸ் இருந்துச்சு, ஒன்று சேல் ஆகிடுச்சு, ரெண்டு பீஸ் மட்டும் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ப்ளூவில் வந்து ஃபுல் மூணு, இது நல்லாயிருக்கும். ஸோ டேங்கு தான் கொஞ்சம் அந்த உப்பு படிஞ்ச மாதிரி இருக்குது, அதனால் தெளிவாக தெரில. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ இருக்குது. ஸோ அந்த எல்லோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த எல்லோ பீஸ் இருக்குது. ஒருத்தர் கேட்டார் பட் இன்னும் புக் பண்ணல, அதனால் நான் ஷோ பண்ணுறேன். வேணா அவங்களே புக் பண்ணாலும் சரி, யார் புக் பண்ணாலும் சரி. அது க்ரௌன் டெயிலு மொத்தமாக ஒரு அஞ்சாறு பீஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், ஃபுல் மூணு. அதுக்கப்புறம் க்ரௌன் டெயில் ஒரு நாலு பீஸ் இருக்கும். ஸோ இந்த ரெட்டு நல்லா அக்ரெசிவாக தெரியுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பீஸ் கொஞ்சம் சண்டை போட்டுச்சு, அதனால் வந்து டைல் எல்லாம் கிழிஞ்சு கிடக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், டைல் எல்லாம் கிழிஞ்சு போச்சு. இந்த ஆஃப் மூணு அதுவும் சண்டை போட்டுக்குச்சு. இது ஒரு ஆஃப் மூணு பழைய பீஸு, நம்மள்ட்ட ஸ்டாக் இருக்குது, வேணுன்னா புக் பண்ணிக்கோங்க, நல்லாவே இருக்கும் ஆஃப் மூணுனாலும். அது பார்த்தீங்கன்னா பர் பீஸே நூறுரூவா தான். ஸோ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், வேணா பார்த்து புக் பண்ணிக்கோங்க. மேலில் இது ஒன்று தான் கம்மியாக இருக்குது, இந்த பீஸ் வந்து 120 ரூபா. கொஞ்சம் டைல் அடிபட்டுருங்காட்டி, இது ஃபுல் மூன் இம்பார்ட்டட் தான், பட் டைல் அடிபட்டுருங்காட்டி 120 ரூபாய்க்கு கொடுக்குறேன். ஸோ வேணும்னா பார்த்து க்ரூமிங் பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க. ஓகே, டோட்டலாக எவ்வளோ இருக்குது எல்லா பீஸும் காட்டிட்டேன். ஸோ பார்த்து வேணா புக் பண்ணிக்கோங்க. அது பாருங்கள், அந்த இது வந்து எல்லாத்தையும் பிடிச்சி அடிச்சுட்டு இருக்குது. ஆஃப் மூணு பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டு ஃபைட்டிங் பண்ணுது. ஸோ ஓகே, நம்ம எல்லாத்தையும் ஷோ பண்ணி பாட்டிலிங் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவரான்னு பார்க்கலாம். ஓகே காய்ஸ், ஃப்ளவரானை பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து ஃபீமேல் பீட்டாஸ்லாம் பார்த்துடலாம். ஸோ இது எல்லாமே டம்போ இயர் ஃபீமேல் பீட்டாஸு, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நினைக்கிறேன். இதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு கப்பி ஃப்ரைஸும் சுற்றிட்டுருக்கு. டைல் மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் அடிபட்டிருக்கும், பட் பீட்டாஸ்லாம் நல்லா குவாலிட்டியாகவே இருக்கும். நிறைய பீசஸ் இருக்குது, இது கொஞ்சம் செலக்டிவாக காட்ட முடியல. பார்த்திங்கன்னா தெரியும், வேணுங்கிற கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பாஞ்சு பீஸ் மட்டும்தான் இருக்குது ஃபீமேல்ஸ், மற்ற எல்லாமே சேல் ஆயிடுச்சு. வேணுங்கிறத பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எல்லாமே பீஸ் வந்து 50 ரூபா, எது எடுத்தீங்கனாலும் ஓகே. இப்போ தெரியும் நினைக்கிறேன், நல்லா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சண்டை போட்டு டைல் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அடிபட்டுருக்கு, மற்றபடி பீசஸ்லாம் நல்லாயிருக்கு. உங்களுக்கு ஓகே அப்படின்னா சூஸ் பண்ணிட்டு சொல்லுங்கள், நான் கலர்ஸ் அனுப்புகிறேன். பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை அப்படியே நீட்டாக எடுத்து எடுத்து அனுப்புகிறேன். அடுத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸில் கொஞ்சம் பெரிய சைஸ் எக்கோட இருக்கும். இதில் ஒரு மூணு பீஸ் மட்டும் இருக்குது, மற்றெல்லாம் புக் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஒரு பீஸு, இந்த ரெண்டு பீஸு, அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே தெரிகிற மூணு பீஸு, மற்ற பீசஸ் எல்லாம் புக் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த எல்லோ, அந்த ரெட் ட்ராகனு, அடுத்து அங்கே தெரிகிற மேல் ஃபீமேலு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கலர் ஃபீமேலு, இது ரெண்டும் ஒரு மேட்ச்சு. ஸோ இது ரெண்டும் ஒரு புக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ ஒரு புக் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் புக் பண்ணிட்டாங்க, பட் உங்களுக்கு ஷோ பண்ணல அப்படிங்கிறக்காக இப்போ ஸ்டாக் இருக்கெல்லாம் ஷோ பண்ணுறலாம்ட்டு காட்டுறேன். ஸோ இதெல்லாம் கேரளாவில் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் கேட்டிருந்தாங்க, புக் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு எப்போ டெலிவரி பண்ணணும்னு தெரில, எல்லாம் லீவ் நாளாக போயிடுச்சு. ஸோ டெலிவரி பண்ணணும் சீக்கிரம், இல்லை கொஞ்ச நேரம் விட்டு எல்லாம் மேல் ஃபீமேலாம் அடிச்சுக்க ஆரம்பிச்சிடும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டோட்டலாக இவ்வளோ தான் ஸ்டாக் இருக்குது ஃபைட்டர். அடுத்து வந்து ஃப்ளவரான் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டோட்டலாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபைட்டர்ஸ் தான் இருக்குது. இது எல்லாமே அவைலபிள் இருக்க ஃபீமேல்ஸ், அது இல்லாமல் க்ரௌட் டைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷோ பண்ணிட்டேன். இதில் பீட்டா ஃபீமேல் பீட்டா இருக்குது, இது ஆஃப் மூன் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபுல் மூன் இருக்குது, இந்த ஃபுல் மூணு எல்லோ இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் மேலே கல்லாம் புக்குங்க, பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதில் அந்த ஒயிட் பீஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இது புக் பண்ணிட்டாங்க, அவங்க நியர்பையில் தான் இருக்காங்க, ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கும். ஷாப்பிக்கு வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னங்காட்டி எடுத்து வச்சிருக்கோம் அவங்களுக்கு. அதெல்லாம் இந்த எல்லோ இதெல்லாம் புக் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒயிட் வேணா கொஞ்சம் ஃப்ரீ புக்கிங் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் டைம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஸோ ஃப்ரீ புக்கிங் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது இந்த ஒயிட்டு, பியூர் ஒயிட்டு. அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது, ஒரு அஞ்சு பீஸ் எடுத்துருந்தா அஞ்சுமே சேல் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, அப்படியே வந்து நம்ம ஃப்ளவரான் பார்த்துடலாம். நம்ம ஃப்ளவரான் வச்சுருந்த டேங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆஸ்காரு, அப்புறம் ரோசி பார்ப்பு, பேரட்டு இதெல்லாம் விட்டாச்சு. பேரட் அங்கே ஒழிஞ்சிருக்குது. ஸோ பேரட் இதெல்லாம் விட்டாச்சு. பேரட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேல் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்குது மேலு. ஸோ அதனால் இந்த அளவுக்கு ஹைட்டிங் பிளேஸ் வச்சுமே அது அடிக்குது, அதனால் வந்து பேரட் தூக்கி கீழே போட்டாச்சு, மற்ற ஃபிஷ் கூட மிங்கிள் பண்ணி விட்டாச்சு. அது வந்து எந்த ஃபிஷ்ஷும் எதுவும் பண்ணல பேரட்டு. ஸோ இவ்வளோ ஃபிஷ் இருக்குங்காட்டி அதனால் ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் இதில் தூக்கி விட்டுட்டேன். ஸோ கொஞ்சம் ஃபீமேல் ரெடி அவுட் அப்படின்ட்டு அதனோட பாடி பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே கடிச்சு கடிச்சு இது பண்ணிடுச்சு இந்த மேல் இது பேரட்டு, அதனால் கீழே தூக்கி விட்டுட்டேன். இதில் எந்த ஃபிஷ்ஷும் அதை கடிக்காது.
அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவராக இருந்த டேங்கில் பார்த்தீங்கன்னா ஆஸ்கார் ஃபிஷ் இதெல்லாம் வச்சுட்டோம். இதுக்கு பக்கத்தில் இருக்கிற டேங்க் தான் வந்து ஃப்ளவரான் சின்னதை விட்டுட்டோம். ஸோ இந்த ஃப்ளவரான் தான் நேற்று எடுத்துருந்தோம், வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அது வந்து கம்பா அந்த மாடல், இது பார்த்தீங்கன்னா ரெட் ட்ராகன் டைப்பு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். அதே நம்ம வச்சுருந்த அதே சேம் ரெட் ட்ராகன் தான், இது சின்ன பீஸு. ஹம்ப்பு பார்த்தீங்கன்னா இந்த சைஸ்லேயே ஓரளவுக்கு ஹம்ப் வந்திருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் ரெண்டு நாள் போயிட்டானா போதும், அதுக்கப்புறம் நல்லா செட் ஆயிரும். ஸோ இந்த பீஸ் வந்து சேல் பண்ணுறக்கு இல்லை, ஜஸ்ட் நம்ம க்ரூமிங் பண்ணி சேல் பண்ணலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கோம். ஸோ ஒரு 2 மந்த்ஸில் வந்து க்ரூமிங் பண்ணிடுவோம், பண்ணதுக்கப்புறம் நம்ம சேல் போடலாம். இப்போதைக்கு சேலிங் இல்லை, ஆனால் பார்த்தீங்கன்னா சைஸ் பார்த்திங்கன்னா நல்ல சைஸ் இருக்கும். புது டேங்க் காட்டி பயந்துகிட்டே இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு காக்டெயில் மட்டும் எடுத்திருந்தோம். இது வந்து உங்களுக்கு நாளைக்கு ஷார்ட்ஸில் வரும் வீடியோ, இதனோட வீடியோ. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. கிரேவும் லுட்டினோ பேரலும் எடுத்திருக்கோம். ஸோ இது நாளைக்கு உங்களுக்கு ஷார்ட்ஸில் வரும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.